ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, சரோகேசி மதத்தின் மூலமாக எப்படி குழந்தை பெறுறது, அதாவது வாடகத்தாய் மூலமாக எப்படி குழந்தை பெறுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ரீசெண்டாக கூட விக்னேஷ் சிவன் அண்டு நயன்தாரா தம்பதிகள் வந்து இந்த வாடகத்தாய் மூலமாக அதை வந்து குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். இதுக்கு முன்னாடி கூட நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்திங்கன்னா, லைக் பிரியங்கா சோப்ரா, ஷாருக் கான் அண்டு கரண் ஜோஹர், இவங்களாம் கூட இந்த மெத்தடில் தான் வந்து குழந்தை பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் சரோகேசி மெத்தட்னா என்ன, இது யாருக்கெல்லாம் பொருந்தும், சரி கவர்மெண்ட் வந்து இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வகுத்துருக்காங்க, அப்படி தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, சரோகேசி மெத்தட்னா முதல்ல என்னென்னு பார்த்துருவோம். சரோகசி மெத்தட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேரேஜ் கப்புள்ஸ் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அந்த கப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு சில இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, இல்லைனா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த லேடியோட கருமுட்டையும் ஆணோடைய விந்தணுக்களையும் லெபார்ட்ரியில் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ண வச்சு அதை வேறு ஒரு லேடியோடைய கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்தி அவங்க வந்து அந்த குழந்தையை பெற்று இந்த தம்பதிக்கிட்ட ஒப்படைக்கணும். இதுதான் வந்து சரோகசி மெத்தட். சரி, இதில் வந்து கவர்மெண்ட் என்னென்ன ரூல்ஸ் வந்து வகுத்துருக்காங்க, ஆஸ் பர் த லா பிரகாரம் தான் வந்து இப்போ ரீசெண்டாக நயன்தாரா விக்னேஷ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதை கூட சில டிபேட் ஓடிட்டுருக்கு. அதாவது இவங்க ஆஸ் பர் த லா பிரகாரம் தான் பண்ணாங்களா இல்லையான்ற நிறைய ஒரு பெரிய டிபேட்டை ஓடிட்டுருக்கு. ஸோ அதை வந்து இப்போ ப்ராப்பராக என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் கவர்மெண்ட் என்னென்ன ரூல்ஸ் இதுக்காக வகுத்துருக்காங்க அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஓகே, ரூல் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கப்புள்ஸ் வந்து லீகலி வெட்டட் கப்புள்ஸாக இருக்கணும், அவங்களுக்கு ஏஜ் அதாவது ஹஸ்பண்டோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 23 to 55 இருக்கணும், அந்த ஒய்ஃபோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 22 to 50 இருக்கணும். ஸோ இதுதான் ரூல் நம்பர் ஒன். அப்புறம் ரூல் நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அதாவது அவங்களை ஆல்ரெடி ஒரு குழந்தை இருந்திருந்தாலோ இல்லை ஏதாவது குழந்தை அடாப்ட் பண்ணி வளர்த்துருந்தாலோ அந்த குழந்தைகள் வந்து ஹெல்த்தியாக இருக்குமானால் அவங்களுக்கு இன்னொரு குழந்தை வந்து இதை மாதிரி வடகத்தாய் மூலமாக வந்து குழந்தை பெற்றிருக்கிறது அனுமதி கிடையாது. இன்கேஸ் அவங்க அடாப்ட் பண்ணிக்கிற சைல்டோ இல்லை அவங்களுக்கு ஓன் சைல்டோ இருந்துச்சுன்னா, அந்த குழந்தை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிசிக்கல் இல்னஸ் இருக்குது, அதாவது ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இல்லை வேறு ஏதாச்சும் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஓரளவுக்கு ஒரு இல்னஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த முறை மூலமாக இன்னொரு குழந்தையை பெற்றுக்கலாம். இது ரூல் நம்பர் டூ. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வாடகத்தாயாக இருக்க போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது. அவங்க வந்து இந்த கப்புளோடைய நெருங்கிய உறவினர்களாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தையாவது அவங்க பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூல் சொல்கிறாங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த லேடிக்கு அதாவது யார் குழந்தைய சுமக்க போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும், மினிமம் வந்து 16 வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கணும். அது யார் எடுத்து தரணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்புள்ஸ் அதை யாருடைய கருமுட்டையை அவங்க வந்து வளர்க்க போகிறாங்களோ அதாவது வயிற்று சுமக்க போகிறாங்களோ அவங்க தான் வந்து அந்த இன்சூரன்ஸை எடுத்து கொடுக்கணும். இது வந்து நெக்ஸ்ட் ரூல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வாடகத்தாய் மூலமாக குழந்தை பெற்று தர போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எந்த வித கிஃப்ட்ஸோ இல்லை எந்த வித பெனிஃபிட்ஸோ இல்லை ஃபீஸோ எதுவுமே வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து கமர்ஷியலைசேஷன் ஆஃப் சரோகேசி ஆக்ட் பிரகாரம் இந்தியாவில் இதை மாதிரி பணம் கொடுத்து வாடகத்தாய் மூலமாக குழந்தை பெற்று கொடுக்குறோம் அப்படின்றத வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா யார் வேணாலும் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து தப்பான வழிகளை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கூட எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இதை மாதிரி கூட பண்ணலாம் இல்லைங்களா, அதனால் இப்படி ஒரு ரூல் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது குழந்தை பெற்றுக்க போகிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து ப்ராப்பராக அவங்களுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போய் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டு அப்படின்னு இருக்குது அங்கே கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் வந்து வாடகத்தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் அந்த கிளினிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, எந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க அந்த மெத்தட் மூலமாக குழந்தை பெற்றுக்க போகிறாங்களோ அங்கே கொடுத்து அவங்க ஓகே பண்ண அப்புறம் தான் இந்த ப்ரொசீஜர் வந்து அவங்க மேற்கொள்வாங்க. இன்கேஸ் இப்போது அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாமல் யாரோ ஒரு லேடி மூலமாக வந்து அவங்க குழந்தை பெற்றிருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் சொல்கிறாங்க. என்ன வகையான தண்டனை பார்த்தீங்கன்னா, 10 வரைக்கும் அவங்களுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குது, இல்லைனா 10 வரைக்கும் ஃபைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 1000 கிளினிக்ஸ் தான் இருக்குது, அதாவது இந்த சரோகேசி மெத்தட் மூலமாக குழந்தை பெற்று கொடுக்குற அந்த கிளினிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1000 தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த நயன்தாரா விக்னேஷ் சிவன் அவங்க வந்து இந்த மெத்தட் இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்து இவங்க இந்த குழந்தைய பெற்றிருக்காங்களா அப்படி இல்லையா அப்படின்றது தெரியல, ப்ராப்பர் என்கொயரி வந்து பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்கொயரி பண்ணி அவங்க இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலன்னா அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சரோகேசி மெத்தட் மூலம் எப்படி குழந்தை பெறுறது ப்ளஸ் அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன லா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் ஸ்டே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. பாய்.